பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார். கொரோனா நோயினால் ஏற்பட்ட மரணங்களை மறைத்து வேறு காரணங்களில் இருந்ததாக வழங்கப்படும் சான்றிதழ்களை நீக்கி உண்மையை அறிந்து சரியான சான்றிதழ்களை வழங்கிட மாவட்ட ஆட்சியரை வலியுறுத்துவதாகவும், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்திய மக்களை பெரும் அழிவில் இருந்து காப்பாற்றிய பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், தமிழகத்தில் பல இடங்களில் தடுப்பூசி செலுத்தும் இடங்களில் திமுக உறுப்பினர்கள் தலையிடுவதை கண்டித்தும் ஜெயந்தி என்ற சொல்லை கொச்சைப்படுத்தி பேசிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான ஈஸ்வரனை கண்டித்தும் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த போது, மத்திய அரசு நாடு முழுவதும் ஒரே மாதிரி பெட்ரோல் டீசல் கொடுக்கும் நிலையில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு மேலாக வரிகளை போட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வதாகவும், ஜிஎஸ்டி வரம்புக்குள் பெட்ரோல் டீசலை கொண்டு வந்தால் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும், ஜிஎஸ்டி வருவாயில் மாநில அரசுக்கு ஒரு பகுதியை தர முடியும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்திலே தடுப்பூசி போடக்கூடிய இடங்களில் அதிகாலையிலிருந்து மக்கள் காத்து கொண்டிருந்தாலும் கூட ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் நூற்று கணக்கிலே டோக்கன்களை கைப்பற்றி கொண்டு சில இடங்களில் அவற்றிற்காக பணத்தையும் பெற்றுக்கொண்டு சில இடங்களில் அவர்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி எந்தவித காரணம் கொண்டும் மத்திய அரசாங்கம் இலவசமாக வழங்கக்கூடிய தடுப்பூசியில் எந்தவித அரசியல் கட்சியினருடைய இடையூறு குறுக்கீடு இல்லாமல் அது மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை அவர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு சூழல், உலகத்தோட சூழல் பொறுத்து இந்த மாதிரி நிலைமை இருக்கு. அதனால் இங்கே மாநில அரசாங்கம் மக்களுடைய துன்பத்தை குறைக்க வேண்டும் என்றால் இன்னும் ஒரிசா மாதிரி மாநிலங்களில் இன்னும் ஒரு சில மாநிலங்கள்லாம் மாநிலத்தோட வரியை குறைச்சி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மக்கள் துன்பத்தை குறைக்க ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுத்தார்கள், நாங்கள் ஜெயிச்சா இதை குறைப்போம் அப்படின்னு. அதனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.